ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்ணு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசம் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து அரைச்சி வச்ச ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், ஒரு சிவப்பு மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம், பூண்டு 1/6 பல் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்தது புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு தக்காளி 3 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு வாணலி வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், தாளிக்கிறக்கு அளவாக தான். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம், அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் வடிக்க போகிறோம். ஸோ வடிகட்டி தான் நம்ம வந்து அந்த ரசம் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து இது கொதிச்சா போதும். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். ஸோ க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சூடான சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.